வணக்கம் சார் மின்மினி படத்தோட ப்ரொமோஷனுக்காக உங்களை சந்திக்கிறல மகிழ்ச்சி சார் தேங்க் யூ ஃபஸ்ட்டு மின்மினி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம் சார் ஓகே எது சார் மின்மினி படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸோ அவங்க அப்போ தான் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் போர் எஸ்எம்பிபி ஓகே மே மந்த் அப்போ பண்ணோம் ஸோ நல்ல ரிசப்ஷன் வழக்கம் போல் எவ்ரிபடி லைக் டிட் பட் நிறைய அதை தியேட்டருக்கள் எக்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த படங்கள்லாம் வந்து அதோட ஃபெமிலியாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்றது தான் ஃபீல் பண்ணோம் ஓகே அஃப்கோர்ஸ் அந்த டேரக்டருக்கு வந்து நல்ல பேர் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிவிடுவாங்க நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டேரக்டருக்கு ஒரு ஃபீலில் இருந்தது ஸோ திடீர்னு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு இந்த முக்கியமான படத்தோட ஒரு மெயின் சீன் எனக்கு நரேட் பண்ணாங்க ஃபுல் படமே இல்லாமல் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் சீன் அவங்களுக்கு எதுக்கு நடுவில் அந்த ஜெனரலாக கதைன ஒரு ஆரம்பத்திலேருந்து இப்படி இப்படி போவாங்கள்ல அப்படிலாம் சொல்லாமல் ஒரு செக்மெண்ட் ஒன்று சொன்னாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை இல்லை ஜென்ரலாக நிறைய அவங்களுக்கு நிறைய கதைகள் பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு சமீபி நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இப்படி ஒரு ஒரு தாட் வந்தது கிஷோர் அண்ட் காலை ஆமாம் கிஷோர் அந்த கேரக்டர் காலை இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு டக்குன்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒன்று சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது இதை எனக்கு ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது நாங்கள் சரி பண்ணலாம் பட் என்ன என்ன பிளான் எதுக்காக அப்படின்னா சரி ஓகே அப்போ நான் இதை வந்து இதுக்கு நான் ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மைண்டில் வச்சுட்டு என்ன ஒரு செக்மெண்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சோ அதை என்னால் சொல்ல முடியாதுன்னா அதுதான் கீ பாயிண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் கதை வந்து சொன்னாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சரி எடுத்து பண்ணலாம் அப்படின்றது அந்த தீம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி சர்வைவர் கில்ட்ன்ற தீமில் தான் அது என்டையர் ஃபிலிம் நாங்கள் திருப்பி ரிசர்ச்சில் பண்ணி பார்க்கும்போது பெருசாக யாருமே அதை டச் பண்ணலை ஆஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக யோசித்து பார்க்கும்போது ஒரு புன்னகை மன்னன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஓரளவுக்கு அதோட ஒரு பாதிப்பு இருக்கும் ஓகே பேசிக்லி அந்த கேரக்டர் ஸோ ஜென்ரலி அவருக்கு வந்து கில்ட்டு வந்து இடின் டை அப்படின்றது தான் இதில் வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த கில்ட்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் புன்னகை மன்னன் அப்படின்றது டோட்டலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆமாம் ஸோ நாளைக்கு அந்த நம்மளோட அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி இந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் ஸ்டோரிஸ் வந்து அந்த மாதிரி படங்கள் இப்போ எடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஸோ எனக்கு சொன்ன உடனே புதுசாக இருந்துச்சு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி ஆஃப்கோர்ஸ் அந்த போது அந்த ஸ்கூல் டைம் அப்படி இப்படின்னு நான் ஒரு ஒரு கன்னடா படம் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஷெட்யூலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஆல்ரெடி தெரியும் அந்த மாதிரி லடாக் அப்படின்னு படம் பாதியில் பண்ணும்போது தான் நீங்கள் அவங்க அவங்கள வச்சு செகண்ட் ஆஃப் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லை அப்படின்லை ஃபஸ்ட்டு கதை எழுதியாச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஷூட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப்க்கு வந்து லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம் லடாக்குக்கு ஸோ கதை அதுதானே லொக்கேஷன்றது ட்ராவல் லொக்கேஷன் கதப்படி வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பதினெட்டு வயசாக தான் ஆகணும் அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்றது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக வந்து நம்ம வேறு கேஸ்டிங் மாதிரி தான் போகணுன்றது தான் ஐடியா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம் ஐடியாவே இந்த கதையை அவங்க நாட்டு எழுதிட்டாங்க இந்த நாட்டோட மெயின் கண்டென்ட் வந்து அங்கே இருக்குது லடாக்கில் இருக்குது ஸோ அது நானும் பார்த்ததில்ல ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் லடாக்குன்றது ஒரு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் ரொம்ப டஃப் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் பண்ணுறதான் டஃப் அந்த டைமில் வந்து எனக்கு அதோடய பரிச்சயம் எப்படி என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம நண்பன் ரீமேக் பண்ணும்போது அவங்க த்ரீ இடியட்ஸோட கிளைமேக்ஸ் வந்து லடாக்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த பெனகாங் லேக் அப்படின்றது அதோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவில் இருக்கும் செவன்ட்டி பர்சன்ட் சைனாவில் இருக்கும் லேக்கோட பார்டரே வந்து லேக் தான் பார்டர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லொக்கேஷன் அது அவங்க கதைக்கு என்னென்னா டெல்லியிலேருந்து சிம்லா போவாங்க ஷிம்லாலேருந்து அப்படியே இந்தியில் போவாங்க ஸோ நமக்கு அப்படி பண்ண முடியாது நம்மளது வந்து சென்னை ஊட்டி தனுஷ்கோடின்ற மாதிரி அப்போ அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை 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 ரீப்ளேஸ் பண்ணி அதை அந்தளவுக்கு அதே கலர்ஸ்லாம் வரணும்னு சொல்லி தான் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி வேறு ஒரு ஐடியாலாம் பிடிச்சி ஒரு ட்ரிவியாக என்னென்னா அந்த டைமில் நான் செம்மொழின்னு ஒரு சாங் ஷூட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த சாங்கில் வந்து தனுஷ்கோடி கரெக்டாக அந்த பாம்பம் பிரிட்ஜை வந்து டாப் ஆங்கிளில் ஒரிஜினல் ஷாப்பரில் இப்போ ட்ரோன்ஸ்லாம் இப்போ வந்துச்சு அப்போ இல்லை ஸோ ஒரிஜினல் ஷாப்பரில் அந்த சாங்க்க்காக ஷூட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து பயங்கர அக்வாவாக இருந்துச்சு நம்ம கீழே பார்க்குறத விட டாப் ஆங்கிளில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்போ ஷங்கர் சாட்டை பேசும்போது இந்த மாதிரி இந்த ஷாட் ஒன்று எடுத்திருக்கேன்னு சார் அதை காமிச்சு சப்போஸ் ஏன்னா தனுஷ்கோடி நாங்கள் நிஜமாக போய் பார்த்தோம் அங்கே வந்து அந்தளவுக்கு வாட்டர் வந்து நாங்கள் நினச்ச அந்த படத்தில் வர அந்த ப்ளூ வாட்டர்ஸ் கிடைக்கல ரொம்ப அங்கே அந்த மூணு வருஷன் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு மாதிரி மேக்கியாக தான் இருந்துச்சு ஸோ அப்போ தனுஷ்கோடி ஒர்க் ஆகாதுன்னு சொன்ன உடனே பட் அந்த கதையாக இந்த ஷார்ட்டை போட்டுட்டு நம்ம ஒரு அண்டமான் மாதிரி ஒரு ஐலாண்ட்ஸ் காம்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படிதான் அந்த இது ஸோ எங்களுக்கு என்னென்னா அந்த ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அந்த லடாக்ல இருக்கிற ஒரு லொக்கேஷனோட இதை இந்த கிராண்டியர் கொண்டு வரணும்னு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அவங்க ஒரு ஷூ ஷூட்டிங் ஷெட்யூல் வச்சுருப்பாங்களே த்ரீ இடியட்ஸ் அவங்க ஷூட்டிங் ஷெடியூலில் ஒரு ஒரு சீசனில் அவங்க போயிருக்காங்க போய் அங்கே ஷூட்டிங் பண்ணும்போது டோட்டலாக ஒரு ஸ்னோ ஸ்ட்ராம்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அவங்களால் ஷூட்டும் பண்ண முடியல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க ஓகே அப்புறம் சாப்பர்ஸ்லாம் மில்டரி சாப்பர்லாம் வந்து டோட்டல் குழுவும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது எங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த எவ்வளோ அந்த ஊரோட டஃப் என்ன அப்படின்னு அப்போது இப்போ அந்த டேரக்டரோட டெடிக்கேஷன் என்னென்னா அவருக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க நினச்சிருந்தா வேற எங்கேயாவது கூட எடுத்துருக்கலாம் அவர் திருப்பி சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எந்த சீசனில் அங்கே போய் ஷூட் பண்ண முடியும்னு பார்த்து கரெக்டாக அந்த சீசனில் போய் திருப்பி போய் அந்த கிளைமேக்ஸ் அவங்க ஷூட் பண்ணாங்க அந்த மின்மினிக்காக கிட்ட பேசினீங்க இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி அந்த டீம் நமக்கு தெரியும்ல அப்புறம் அவங்க வந்து ஒரு டிவிடியே போட்டிருந்தாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் மேக்கிங்காகவே ஒரு ஒரு புக்கு மாதிரி இருக்கும் அதில் நிறைய நோட்ஸ் இருக்கும் அந்த டைரக்டரோட கட் இருக்கும் அவரோட இன்டர்வியூஸ் இதெல்லாம் நான் அந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ணும்போது அந்த லடாக்கோட வாட் இஸ் வாட் லடாக்ன்றது எனக்கு ஒரு அளவுக்கு தியரட்டிக்கலாக ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ எனக்கு கரெக்டாக ஸோ சம்மரில் மட்டும்தான் அங்கே ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஷூட்டு எங்களுக்கு கரெக்டாக நான் மார்ச்சில் பண்ணோன்னு நினைக்கிறேன் இந்த ஊட்டி கரெக்டாக உடனே மேலே நானும் அலித்தாவும் அங்கே ஸ்கவுட்டிங் போயிட்டோம் போய் என்ன தான் அந்த ஊர் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அங்கே பார்த்தாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இன் இப்போ விட இன்னும் நான் யோசிச்சு பாருங்கள் இன்னும் எயிட் நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னாலஜி இன்டர்நெட் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற டைமே வேறு ஸோ பட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பட் ஷூட்டிங் பண்ணுறதுன்றது டஃப்ன்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஸோ எங்களுக்கே இதை உடனே நினச்சா ஷூட் போடுறதுக்கு மாதிரி இருக்கக்கூடாது டைம் எடுத்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிக்கும் போது இதுக்கப்புறமா தான் வந்து இவங்க இந்த எடிட்லாம் பண்ணுறாங்க இதை இந்த ஃபஸ்ட் ஆஃபை வந்து எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இதை அதை ஒரு ஆர்டர் பண்ணுவாங்கள்ல ஆர்டர்லாம் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போது ரெண்டு பேருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரை வந்து நம்ம திருப்பியும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இவங்கெல்லாம் கொஞ்சம் லுக்கை லைக் மேட்ச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் ஆப்ஷன் பார்த்தோம் பார்த்தோம் அவங்கள்ட்ட பேசும்போது சில பேரோட பாயிண்ட் வந்து அவங்க இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் படத்தில் இருப்போமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆச்சு எங்களுக்குமே வந்து விட அவங்க பெட்டராக பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எங்களுக்கும் ரைஸ் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு படம் எல்லாருக்குமே அது அந்த சைல்டு எபிசோடு ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக ஸோ அதை இன்னொருமே நம்ம ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் சே இன்னொரு ஒன் ஹவர் அதே ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த படம் அந்த எங்கள் படம் கதையில் வர மாதிரி நான் சொல்கிறேன் பட் அந்த காலகட்டத்தில் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஒரு விஜய் சேதுபதி சார் மாதிரியோ த்ரிஷா மேம் மாதிரியோ அவங்கள வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் இவங்களையே நம்ம காமிச்சோம்னா எப்படி அது பேலன்ஸ் ஆகுன்றது தான் பெர்ஸ்பெக்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ் அப்புறமா வந்த படம் தான் இது முன்னாடி நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் அந்த டைமில் எங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து இது தான் இப்போ நம்ம ஒரு நல்ல கேஷ் பண்ணால் ஒரு அவரை நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் ஓகே அவரை நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணால் எதோ ஒன்று பண்ணும்போது நாளைக்கு வந்து பார்க்கும்போது அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்காங்க அப்படின்னும்போது அது டிசப்பாயிண்ட்டாக ஆகுமா இது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு ரெண்டாவது அந்த ஹீரோவுக்குமே திருப்பி அவர் உள்ளே வந்து இல்லை சில பேர் ப்ரெஷர் போட்டாங்கன்னா இதை ட்ரிம் பண்ணுங்க இப்போ எடுத்த அழகான ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் தூக்கி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வரோம் இல்லாட்டி சில பேர் வந்து இதை இன்டரெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன விதமான ஒரு ஃப்ரீடம் போகிறதுக்கான சான்ஸ் வந்தது பட் கதையும் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த நெட்ஒர்க் இப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் எல்டர்ஸா சைல்டு நீங்கள் இன்டர்வல் போயிட்டு வரும்போது நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருப்பீங்க வேற ஒரு டிரான்ஸ் டோட்டலாகவே வேற ஒரு ஷேப்பில் இருப்பீங்க அன்னைக்கு அதே சொன்ன மாதிரி தான் அப்போ சிலுகர்பட்டியில் ஒரு நாலா பிரேக் பண்ணிருப்பாங்க இது நீங்க ரெண்டா பார்க்கலாம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு படமும் செகண்ட் ஆஃப் ஒரு படமாகவும் அதை பார்க்கறதுக்கான விஷயம் சார் இதெல்லாம் தான் ஒரு ரீசன் வை மின் மினி டு பி லைக் ஷார்ட் லைக் திஸ் ஏ இந்த ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆச்சு தட் இஸ் அவு இந்த ஃபர்ஸ்ட் மின்மீனோட கான்செப்டே இப்படி தான் ஆரம்பிச்சது தென் வி எ டிசிஷன் நம்ம இவங்களை வச்சே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் நீங்கள் எப்பயுமே அந்த வந்து கஸ்டமைஸாக பண்றேன் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சார் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சார்